ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நான் அந்த கோயிலுக்கு போய் ஐயப்பனை சபரிமலையில் தான் நான் பார்ப்பேன். நீங்கள் யார் என்னை தடுப்பதற்கு? ஜெண்டர் அது இதுன்னு பேசுற 100 பேரும் பக்தியினால் சொல்லவில்லை. 100 பேர் வரல. கடைசியில வந்தது சானிட்டரி நாப்கினை வச்சுட்டு நான் ஐயப்பன் மலை மேல ஐயப்பன் மேல தூக்கி போடுறதுக்காக எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னேன். நாங்க எவ்வளவு பேர் வைத்தறிச்சல திட்டி இருக்கோம். அந்த திட்டுக்கு நிச்சயமா இது சாபம் விடுறீங்க. சாபம் தாங்க. 7 அமர்வு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதுனால இப்ப ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு அனைத்து வயது பெண்களும் போலான்றது. அதுதான் நடக்க போகுது. இப்போ அப்படிதான் நடத்த போறாங்க. வர சீசன் இப்போ வந்துருச்சு. கார்த்திகை மாதம் வழிபாடு நடத்த சபரிமலை பக்தர்கள் போக தான் செய்வாங்க, பெண்களும் போக தான் செய்வாங்க. சில இடங்களில் சட்டம் நுழைய முடியாது. சரி, அதுல இது ஒண்ணு. இப்போ அயோத்திக்கு அப்படி சொல்லலையே. அயோத்தி தீர்ப்புக்கு இந்து உணர்வுள்ள நீங்கள்லாம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டீங்க, அப்படி வச்சுக்கலாமா? பாருங்க, இந்து மல்ஹோத்ரா சொன்ன அதே டயலாக நான் திருப்பி எடுப்பேன். நீங்க முதல்ல ராத்திரி திருட்டுத்தனமா 12 மணிக்கு ஒரு பர்தாவை போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு இதை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ராத்திரி 12 மணிக்கு போற அதெல்லாம் பக்தியா? இப்போ யாராவது ஒரு 2 பொண்ணு போயிட்டு ஒரு ஆம்பளைய ரேப் பண்ணுவாங்களா? வள்ளுவருக்கு காவி சாயம் திடீரென, அது என்ன மேடம் காவி உடை? ஏன் வள்ளுவருக்கு வெள்ளை வேஷ்டி கட்டி இவர் கிறிஸ்துவர்னப்ப எங்க போனாங்க எல்லாரும்? இதுவரைக்கும் அங்கீகரிச்சு அந்த வள்ளுவர் தான் நம்ம பாத்துருக்கோம். வெள்ளை உடையில இருந்த வள்ளுவர் தான் நம்ம பாத்துருக்கோம். நம்ம பார்த்தோம்ன்றதுனால கரெக்ட் ஆயிடுமா? இப்ப திப்பு சுல்தான் கூட தான் நம்ம சரித்திர நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது எது கையில எடுக்கறீங்க? இருங்க, சரித்திர புத்தகத்துல திப்பு சுல்தான் எப்படி இருக்கு படம்? வள்ளுவருக்கு ஏன் மதசாயம் பூசுறீங்க? இவ்வளவு நாள் கிறிஸ்டியனா இருந்தப்போ அது மதசாயம் இல்லையா? வள்ளுவர் இப்ப வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றீங்க? இந்து மதம் தான், வேற எதையும் சொல்ல. அவர் காவி போட்டதில் தவறே இல்லை. காவி போடுவோம், ருத்ராட்சம் போடுவோம், வீபதி பட்டப்படுவோம். நீங்க யார் கேட்பது? நான் வந்து தனிப்பட்ட முறையில என் வீட்டுல கொண்டாடமா இருக்கலாம். கபாலி கோயில்ல தனிப்பட்ட முறையிலே முதல்ல கொண்டாடல நீங்க, அப்புறம் எங்க வெளி உலகத்துல வந்து கொண்டாட போறீங்க? திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுறீங்களா நீங்க முதல்ல? எதுல திருவள்ளுவர் தினத்தை? இந்து அமைப்புகள் எந்தெந்த இடங்களில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறீங்க முதல்ல சொல்லுங்க. பாருங்க, எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருந்தோம்னா தினம் கொண்டாட்டம் தினம் லீவு. இஸ்லாமிய சொந்தங்களும் தேவரை கொண்டாடுறாங்க, நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவரை நீங்களும் கொண்டாடுங்க, காவி துண்டு போடாதீங்க அர்ஜுன் சம்பத்தை வச்சுன்றதுதான் அவங்க. நிச்சயமா போடுவேன். வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி. பிரச்சனைய வந்து விலக்கி சொல்லிந்து விரோதி குறி வன்முறையை திட்டமிட்டு நடத்தும். ஐ சே கட் வெளிப்படையாகவே திருநிலை இதை வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் உமா ஆனந்த் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் உமா ஆனந்த் மேடம், நல்லா இருக்கீங்களா? சபரிமலை தீர்ப்பு, அந்த சீராய்வு மனுக்கான தீர்ப்பு இப்ப வந்திருக்குது. 7 அமர்வு நீதிபதிக்கு இப்ப மாற்றப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு சென்சேஷனல் விஷயம், ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். அந்த தீர்ப்பை உன்னிப்பா கொடுக்க வேண்டிய விஷயம்ட்டு 7 அமர்வுக்கு மாத்திட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 7 அமர்வுக்கு மாற்றப்பட்டது? இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்னு நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க, கண்டிப்பா காத்திருந்துப்பீங்க. என்ன இதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமும் கலந்தது. என்னன்னா, ஒண்ணு வந்து இது முந்தைய ஃபஸ்ட்டு ரிவ்யூ பெட்டிஷன் எல்லாருமே லீகலில் ஒரே லூமினரிஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பெட்டிஷனே அக்செப்ட் ஆகாது. நாங்கள் அதுவே ரொம்ப ரொம்ப ரேர். நாங்கள் இது அக்செப்ட் ஆச்சு, அது ஒரு வெற்றின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரிவ்யூ பெட்டிஷன் இது முடிஞ்சு இது தீர்ப்பு தான் வரணும் இதில். பட் அவங்க திருப்பி இதை வந்து ஒரு இன்னொரு 7 அமர்வு, ஏன்னா 5 அமர்வில் அப்போ 4:1 அந்த வேர்டிக்ட். இந்து மல்ஹோத்ரா மேடம் மாத்திரம்தான் ஃபேத்தை பற்றி பேசினாங்க, நம்பிக்கை, மத நம்பிக்கை இதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு. இந்த வாட்டி 3 பேர் 3:2 இதில்,
மூணு பேர் சாதகமாகவும் இந்த இதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னா மீதி ரெண்டு பேர் அதே பழைய ரெண்டு இருந்தவங்க அவங்க பேசியிருக்காங்க இதில். ஸோ இப்போ இது எல்லாமே இல்லாமல் ஏழு மெம்பர் இருக்கு ஜாஸ்தி இதுக்கு போயிடுது. இப்போ அடுத்து நாலு மூணுன்னு வந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதுவும் தெரியல. பட் எங்களால் என்ன பண்ண முடியும், வேண்டிக்க முடியும். இதில் இதுவே ஒரு இது எங்களுக்கு என்ன சந்தோஷம்னாக்க, இல்லை அந்த தீர்ப்பு தான் செல்லும்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்திருக்கும். அது இல்லை, ஸோ அது ஒரு சந்தோஷம். ஆனால் முடிவுக்கு வராமல் இல்லை, இப்போ ராமஜென்ம பூமியில் ஃபேத் அந்த பாயிண்ட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே பேசியிருக்காங்க. ஃபேத்து சி ஃபேத்தை மாத்திரம் இல்லாமல் அதுக்கு மீதி ப்ரூஃப் எல்லாமும் கொடுத்து தான் ராமஜென்ம பூமி கிடச்சிது. இப்போ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்ல இன்னைக்கு வந்ததுல நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்ஸே வரல இது இதில். ஸோ அது வெயிட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க என்ன பார்த்துட்டு தான் பேச முடியும். பட் ஒன்று என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் யாராக இருந்தாலுமே நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ வந்து சபரிமலைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறதுல அடித்து சொல்லுவேன் நான், எந்த வித தயக்கமும் கிடையாது. நான் அந்த கோயிலுக்கு போய் ஐயப்பனை நான் அங்குதான் பார்ப்பேன், சபரிமலையில் தான் நான் பார்ப்பேன். நீங்கள் யார் என்னை தடுப்பதற்கு, ஜெண்டர் அது இதுன்னு பேசுகிற நூறு பேரும் பக்தியினால் சொல்லவில்லை, விதண்டாவாதம். இது என்னன்னா ஒரு ஒன் அப் அந்த இஷ்யூ அந்த மாதிரி. இது பக்தியோட இருந்தால் முதல்ல இந்த கேள்வியே வந்திருக்காது. காலம் காலமாக இருக்கிற ஒரு பழக்கத்தை நான் ஏன் கேள்வி, காலங்காலமா இருக்கிற ஒரு பழக்கம் தான் மேடம். ஆனா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, எல்லாரும் போலாம், அனைத்து வயது பெண்களும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில நூறு பேரு, நீங்க உங்க பார்வை அது நூறு பேர் தான் அப்படின்னு. நான் அப்ப நூறு பேர் வரல, கடைசியில வந்தது சானிட்டரி நாப்கினை வச்சுட்டு நான் ஐயப்ப மலை மேல ஐயப்ப மேல தூக்கி போடுறதுக்காக எடுத்துன்னு வந்தேன்னு சொன்ன. யாரோ இது திட்டமிட்டு பண்ணாங்கன்னு அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த அமைப்பு சாட்டியமான ஒரு பெண்மணி, இன்னைக்கு அதே பெண்மணி கதர்றாங்க. பொண்ணு வந்து யாரையோ இவங்க எங்கேயோ கன்வெர்ட் ஆகி போயிட்டாங்கன்னு அதே கண்ணு. அதான் ஐயப்பன் வந்து ஐயப்பன் கொடுக்க மாட்டான் பாடம். நாங்க எவ்வளவு பேர் வைத்தறிச்சல திட்டி இருக்கோம், அந்த திட்டுக்கு நிச்சயமா இது இது சாபம் விடுறீங்களா? சாபம் தாங்க. ஐயப்பன் விஷயத்த நான் முன்னையே சொன்னேன், பினராயி விஜயனுக்கு சாபம் இட்டேன். அது இன்னி வரைக்கும் அந்த சாபம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தான் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் மனசுலயும் சரி வயிற்றுலயும். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும்ல நாம. நீதிமன்ற தீர்ப்பை அரசு அங்க அமல்படுத்த வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு, அதை தான் பினராயி விஜயன் செய்யறாரு. நீதிமன்றம்னே வச்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க மதம் நம்பிக்கை என்பது வேறு, ரெண்டுமே கிளாஷ் ஆக கூடாது. இப்ப அது கிளாஷ் ஆறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு ப்ராப்ளமும். அது இது வேறு அது வேறு. இப்ப நான் எக்ஸ்பர்ட் பிரச்சனை பண்ணக்கூடியவங்க மதத்தையும் நம்பிக்கையும் வச்சு சாதியும் வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. ஏன் பிரச்சனை பண்ண விடுறீங்க? ஏன் பிரச்சனையா? நான் இருந்தால் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்றீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. தெருவில் நான் இறங்கி இறங்கும் அளவுக்கு நீ ஏன் அந்த பிரச்சனையை கொண்டு வர? அது எனக்கு நான் ஒன்னு கேட்கறேன். இப்போ ஒரு மெடிக்கல் கேஸ் வருது, மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த கலந்த மருத்துவ நிபுணர்களை கேட்டு அப்புறம் தானே அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ஆகட்டும், ஒரு மர்டரா இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன ஊதியிருக்காரு அவரோட ரிப்போர்ட், அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். இப்ப அதே மாதிரி மதம் என்பது மத குருமார்கள் நம்முடைய ஸ்கிரிப்சர். இப்போ கேரளா எடுத்தீங்கன்னா தந்திரீஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்கு ஹிந்து சமயத்தில் ஆகமங்கள். ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கணும் இவங்க? ஆக்சுவலி இதில் இவங்க ஏழு பேர் பெஞ்சு அஞ்சு பேர் பெஞ்சே வேண்டாம். தந்திரி இருக்கார்ல தலைமை தந்திரி, காலம் காலமாக அவங்க இருக்கிறவங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க தான் இதில் ஜட்ஜாக இருக்கணும். தந்திரி தான் சொல்லணும் என்ன இருக்கு என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த சபரிமலை இஷ்யூவில் பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று கேட்கணும், அவங்க எல்லாருக்கிட்டையும் சபரிமலையின் சரித்திரத்தை படித்திருக்கிறார்களா? இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் அவர் முன்னாடி இங்கிலீஷ் லார்ட்ஸ் அவங்க எழுதி வச்சது இருக்கு, அதுக்கு முன்னாடி பந்தள மகாராஜா இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் இப்ப இங்க வந்து பேசுறாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தான் வந்து பேசுறாங்க. அந்த சரித்திரத்தை உங்களை போல அவங்க படிச்சதுனாலதான் அந்த கோயிலுக்கு பெண்கள் எல்லாரும் பெண்களும் போலாம்னு அனுமதிக்கிறாங்க, அதுக்காக போராடுறாங்க. நீங்க சொல்றீங்க அதை என்ன போறது, நீங்க அதை எப்படி வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. ஏன்னா அதை படிச்சிருந்தாங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், மாட்டு வண்டி இருக்கு என்ன எருது போட்டு தானே அந்த இது பண்ணுவாங்க, பசுமாடை கட்டி மாட்டு வண்டி இது பண்ணுவாங்க, ஏன் அது கேட்கறதானே இவங்க?
ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன்ஸ், ஏஜ் ஓல்ட் ப்ராக்டிசஸ், அதை என்னை வந்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. நான் மனிதரை நம்புவதை விட கண்மூடித்தனமாக என்னுடைய இறைவனை நம்புவேன். அதுதான் என்னோட இதில் என் பக்தி தான் பெருசு, என்னோட பக்திக்கு தான் இது. இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கே, இப்போ காலையிலேருந்து வேண்டுதல் என்ன, நேத்திலேருந்தே இது ஜட்மெண்ட் வருதுன்னா, ஐயப்பா உன்னை காப்பாற்றிக் கொள்ள, ஐயப்பா எங்களை காப்பாற்று, ஐயப்பா எங்கள் நம்பிக்கையை காப்பாற்று, உன்மேல் வைத்திருக்கும் எங்கள் பக்தியை காப்பாற்று, அப்படிதான். ஏன்னா ஐயப்பன் காப்பாற்றிக்கிது. ஏன்னா நீங்க சொல்றாம நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ இவர் லாஸ்ட் சப்பர்னு ஒரு பெயிண்டிங் போடுவாங்க, அதுல அதுல வந்து லாஸ்ட் சப்பர்ல யார் யார் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டலாம், யாரோ ஒருத்தர் முன்ன உட்காத்தி வச்சதான் போட்டிருக்காங்க. இவங்க பேசுறவங்க யாராவது அந்த டேபிள் உட்காந்தாங்களா லாஸ்ட் சப்பர்ல? படிச்சுட்டு தானே. இப்ப அதே மாதிரி எல்லாச்சும் நான் இன்னொரு மதத்தை குறை சொல்றேன்றதுல எனக்கு என்னன்னா, ஏன் இந்து மதத்தின் கோட்பாடுகளை மாத்திரம் ஏன் கேள்விக்குறியாக்கி சந்தேகத்துக்குரியதாக்கி பிரச்சனையாக்குகிறீர்கள்? சட்டத்தை மதிக்கணும்ல நம்ம, சட்டம் ஒண்ணு சொல்லுது இல்ல. எதுக்கு சட்டம் நுழைந்தது என்னுடைய மதத்தில் மாத்திரம்? என் மதத்துல மாத்திரம் என்ன இது? உங்க மதத்துல மட்டும் இல்ல மேடம், உங்க மதம் எங்க மதம் அப்படின்னு ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? நம்ம நாம எல்லாருமே ஒன்றிணைவா ஒன்று. மதம் எல்லாம் ஒன்று இல்ல. இப்ப நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய மதம் கிறிஸ்துவம், நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ரிடிகுலஸ். இப்ப அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்வாரா, இல்ல ஒரு முஸ்லீம் வந்து சொல்வாரா? சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த எல்லா மதமும் சம்மதம் இந்த டயலாக் எல்லாம் இங்க வேண்டவே வேண்டாம். இஸ்லாமியர்கள் சொல்றாங்களே, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே, எங்க சொன்னாங்க? எடுத்து போடுங்க. இப்போ உங்க மேலேயே ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க இதை அவர் சொல்லியிருக்காருனாக்கா உங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இதுல இது வந்து இல்ல, இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்ப வந்து அரசியல் சாசன அமர்வு இந்த ஏழு அமர்வு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதுனால இப்ப ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு அனைத்து வயது பெண்களும் போலான்றது, அதுதான் நடக்க போகுது. இப்போ அப்படிதான் நடத்த போறாங்க. வர சீசன் இப்போ வந்துருச்சு, கார்த்திகை மாதம் வழிபாடு நடத்த சபரிமலை பக்தர்கள் போக தான் செய்வாங்க, பெண்களும் போக தான் செய்வாங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சபரிமலை பக்தர்கள், பக்தர்கள் அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த பக்தர்கள் என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. சரி, பக்தர்கள் போவார்கள். ஆமா, அனைத்து வயது பெண்களும் போவார்கள். போக மாட்டாங்க, பக்தர்கள் போக மாட்டாங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு மேடம், இருக்கிற வழிமுறைய பின்பற்றுங்க. நீங்க நீதிமன்றம் சொல்லலாம், ஆனா இது வந்து பக்தர் பக்தி சார்ந்த விஷயம். நீங்க சொல்ற மாதிரி பக்தியோட பக்தி உள்ள பெண்கள் போலாமா போக வேணாவா? பக்தியுள்ள பெண்களாக இருந்தால் அந்த வயசுல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் போறாருனாக்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு, இதுதான் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? அதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? அவர் வந்து இந்த பூஜா நியமனங்கள் எல்லாம் பண்ணோம், அதுல அவருக்கு ஒத்துணையா இருக்கிறது. செலிபசி இஸ் தேர், சிகரெட் பிடிக்க கூடாது, குடிக்க கூடாது, இந்த நான் இந்த ரெண்டு கால பூஜையை பண்ணணும், ஒருவேளை தான் சாப்பாடு பண்ணணும், வெங்காயம் சாப்பிடக்கூடாது, இதில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதுல நான் இல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதத்தையும் மக்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம, சரிங்களா? ஒரு சென்சிட்டிவான விஷயம், நான் வந்து வம்படியா உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு போய் தான் தீருவாங்க அப்படின்னு நான் பேசல, சரிங்களா? இப்ப நீதிமன்ற தீர்ப்பு பழைய மாதிரியே போலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தடுப்புன்ற மாதிரி தான் பேசுறீங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சு மேடம், கடந்த ஆண்டுல நடந்து போச்சு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, சில இடங்களில் சட்டம் நுழைய முடியாது. சரி, அதுல இது ஒண்ணு. இப்போ அயோத்திக்கு அப்படி சொல்லலையே, அயோத்தி தீர்ப்புக்கு, அயோத்தி தீர்ப்புக்கு அது மாதிரி எல்லாரும் பொங்கி இருந்தா என்ன இருக்கும்? அவன் ரொம்ப அமைதியா இருந்தாங்க பாத்தீங்களா? அது என்ன, எல்லோரும் அமைதியா இருந்தாங்க. ஏன் அது மத நல்லிணக்கத்தை பார்த்தோம் நாம? 1040 என்ன புரிஞ்சுக்கிச்சு இல்லையா? இப்போ பாபர் வந்து அதே மாதிரி இதையும் புரிஞ்சுக்கோங்க, போறவங்கள விருப்பப்படுறவங்கள விடுங்க. அயோத்தி இதையும் கம்பேர் பண்ணாதீங்க, ரெண்டும் டிஃபரெண்ட். ரெண்டுத்துல என்ன ஃபவுண்டேஷன்? ஃபேத், நம்பிக்கை, இதுதான் ஃபவுண்டேஷனே. அதுல எனி ரிலிஜன், கிறிஸ்டியனா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், பேசிக் ஃபவுண்டேஷன் மதம் வரச்சியே என்ன? நம்பிக்கை. அயோத்தி வழக்கையே எடுத்துக்கோங்க, இந்து முஸ்லீம் ஒரு மோதல் போக்கு தான் இருந்தது, உண்மையாவே யார் பக்கம் வரும் தீர்ப்புன்னு. ரொம்ப அமைதி காத்தாங்க நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள். ஏன்னா அந்த ஜட்மெண்ட்ல அவங்க பூரா அவ்வளோ அஞ்சு ஜட்ஜையும் நம்ம பாராட்டணும். சரி, ஏன்னா அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி, இதுக்குதான் நான் இப்பவும் சொல்றேன் இந்த ஜட்ஜ் மேல. இப்போ அந்த ஐயப்பன் விஷயத்திலையும் தந்திரியை கூப்பிடுங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே வாங்கி. மேடம், அயோத்தி தீர்ப்புல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரொம்ப அமைதி காத்து வரவேற்றாங்க, அவங்க அமைதியா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீர்ப்பை இப்ப வந்து வழக்கமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாணியை பின்பற்ற போறாங்க. நீங்க போறவங்களை விட்டுதான் ஆகணும் அங்க பெண்கள், சரிங்களா? எல்லா பெண்களும் பாருங்க, திருப்பி திருப்பி போற பக்தர்களை, பெண் பக்தர்கள், அந்த பக்தர்கள் பெண் பக்தர்கள் தான் பெரிய விஷயமே. இதுல வந்து இது வந்து எப்படின்னா, அன்டச்சபிலிட்டி, ஜெண்டர் அப்படின்றதுலாம் என்ன ஒரு இன்னொன்று நான் சொல்றேன். சி, இதை நீங்க வந்து இஸ்லாமுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ ஒத்துப்ப முடியாது. ஏன்னா ஈச் ரிலிஜன் ஆஸ் இட்ஸ் ஓன் டெனிஸ். இப்போ நீங்க இந்து இப்போ கிறிஸ்டியனோ இஸ்லாமோ பார்த்தீங்கன்னா, அவங்க மாஸ்க்கு போனாலோ சர்ச்சுக்கு போனாலோ ப்ரே பண்ணுறாங்க அங்கே போய்.
அங்கே வந்து கிரைஸ்ட் இருக்கார் இல்லை, கிரைஸ்ட் எங்கேயோ இருக்கார், அவங்க அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி அல்லாஹ் இஸ் சம்வேர், அல்லாஹ் இட் இஸ் நாட் த அபோட் ஆஃப் அல்லாஹ். பட் நீங்கள் இந்து மதத்தை எடுத்தால் தரிசனம் செய்ய போகிறேன், நான் வந்து ப்ரேயருக்காக அங்கே கோயிலுக்குள்ள என்னுடைய கடவுளை நான் தரிசனம் செய்ய, அது அவனுடைய வீடு, கர்ப்ப கிரகம்னே சொல்லுவோம். கர்ப்ப கிரகம் என்றால் என்ன? பெண்ணுக்கு இதை விட உயர்ந்த, இதில் வந்து பெண்ணை தான் இழிவுபடுத்துறதுன்னு, பெண்ணுக்கு கர்ப்ப கிரக, கர்ப்ப கிரகம்ன்றதை விட ஒரு உயர்ந்த பொசிஷன் உண்டா? அது வந்து அவனுடைய இது. இதே மாதிரி என்னன்னா ரூல் படியே இப்போ அயோத்தியாலையும் அதே இது தான் வந்திருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் பேசிஸ், அது ஒரு பாயிண்ட். இது என்னுடைய கடவுளின் வீடு, அவருடைய வீடு, யார் உள்ளே வரலாம் யார் வரக்கூடாது என்பதை சொல்வதற்கு அவருக்கு எல்லா வித ரைட்ஸும் இருக்கு. இப்ப பந்தள மகாராஜாவிடம் ஐயப்பன் என்ன சொல்லியிருக்கிறார், நான் இந்த மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சரியம் நான் எடுத்துக்கிறேன், என்னை இவங்க இவங்க தான் வந்து பார்க்கலாம், இப்படி இப்படி இந்த இந்த விரதத்தை செய்து கொண்டு 48 நாள் மண்டலம் அதே விரதம் இருந்துட்டு தான் வரன்றாங்க. அந்த பூ வர முடியாதே, சி 48 நாள் அது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் லேடிஸ் இன் தட் டைம். இப்போ நீங்கள் உடனே மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்ட்டு அதை இழிவுபடுத்துவதுன்னு, மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை நாங்கள் இழிவுபடுத்துறதா இருந்தால் காமாக்கியால் அம்பாளுக்கு அதையே வச்சு அதை ஒரு புனிதமாக்கி ஒரு கோயில் இருக்காது இந்து மதத்தில். ஸோ லெட் தெம் நாட் டீச் அபவுட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஃபீமேல். இது அது இத ஜெண்டரை தாண்டி பார்க்கணும், இது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்து உணர்வு உள்ள நான் என்னன்றேன், இந்து உணர்வு உள்ள நீங்க எல்லாம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டீங்க, அப்படி வெச்சுக்கலாமா? இந்த பர்டிகுலர் இதுல மதிக்க மாட்டோம், நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம் சொல்லுங்க. அது என்ன, பக்தி உள்ளவர் மதிக்க மாட்டோம் சொல்லுங்க மேடம், ஒரு வார்த்தையை சொல்லுங்க. மதிக்க மாட்டேன் நான் சட்ட, இது ஒரு பொருட்டல நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தை மதிக்க மாட்டோம் நாங்க. இத பாருங்க, இந்து மல்ஹோத்ரா சொன்ன அதே டயலாக நான் திருப்பி எடுப்பேன். In matters of faith, we have no role to play. சரி. அதுதான். அது வந்து நீங்க அவமதிப்புன்னு நினைச்சிட்டா உங்களோட வார்த்தை. நான் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்மெண்ட் கொடுத்த ஜட்ஜோட இந்து மல்ஹோத்ரா மேடமோட டயலாகி நான் திருப்பி சொல்றேன். அதுதான் எனக்கு வேதம். இப்போ அதேதான் இந்த இன்னைக்கும் அதேதான் சொல்லியிருக்காங்க. Faith. There are matters of faith. கார்த்திகை மாதம் வரப்போகிறது, பக்தர்கள் இப்ப போக போறாங்க, நாங்க பிரச்சனையை உண்டாக்குவோம் நிச்சயமா பாருங்க. மறுபடியும் எப்ப உண்டாக்குவோம்? அது அவங்க நிஜமான பக்தி இருந்தாக்க ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு வெயிட்னு அவங்க தான் எனக்கு பெட்டிஷன் போட்டது. நீங்க ஏன் அதுக்கு மதிப்பு கொடுக்கல? இப்ப அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டது யாரு? ரிவ்யூ பெட்டிஷன் போட்டவர்கள் யார்? பக்தர்கள். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அதை எழுதணும். இந்த பக்தர்கள்ல தான் ப்ராப்ளமே. எனக்கு பக்தி இருக்கு, நான் ஐயப்பனை பார்க்கணும்னா ஏன் தெருவுக்கு ஒரு வீடு ஐயப்பனை கட்டிக்கங்க, ஐயப்பன் கோயில கட்டிக்கங்க, ஹூஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ? நீங்க தினம் அந்த கோயிலுக்கு போங்க, தினம் 3 வாட்டி போங்க, யாரையுமே நிறுத்த மாட்டோம். சபரிமலைக்கு என்று நியமங்கள் இருக்கிறது, அதற்கு ஆகமங்கள். இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப இந்து கோயில்கள் அதனாலதான் ப்ராப்ளம். இந்து கோயில்கள் எடுத்தீங்கன்னா அம்பாளுக்கு என்று ஒரு பூஜை இருக்கு. இப்போ 63 கபாலி கோயில் அவ்வளோ பெருசாக கொண்டாடுறாங்க. இப்போ இன்னொரு சிவன் கோயிலில் அதை கொண்டாட மாட்டாங்க. அது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு இதுன்னு இருக்கு. அம்பாடு கொண்டு இருக்கு, முருகர் கோயிலுக்கு வராங்க. இப்போ பழனியாண்டவர்கிட்ட பஞ்சாமிடுதோ, அங்கே வேற கோயிலில் போய் நீங்கள் பஞ்சாமிடுது கேட்பீங்களா? சரி, கேட்க மாட்டீங்க. அதுதான் இங்கே. ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இதுன்னு இருக்கு. அதை அதை வந்து நம்மளுக்கு காலம் காலமாக இருந்து வருவது. அதை அதையே நான் க்வெஸ்சன் பண்ண, இப்போ பெண் உரிமைன்றாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் ஈக்குவல்ன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். பெண் வந்து மன உறுதி கொண்டவளாக இருக்கலாம், ஸ்ட்ராங், தைரியம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆண்களுக்கு மன உறுதி இல்லாமல் இருக்கும். இதே நான் வந்து இப்போ ஒரு இது எப்படி இது பண்ணிக்கோங்க, இப்போ யாராவது ஒரு 2 பொண்ணு போயிட்டு ஒரு ஆம்பளையை ரேப் பண்ணிடுவாங்களா? ரேப் பண்ணுவாங்களா? நடக்காது. ஆ, ஸோ அது அதுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதிகளையும் கடவுள் படைத்ததையும் மாற்றாதீர்கள், கொச்சைப்படுத்தாதீர்கள், விதண்டாவாதம் செய்யாதீர்கள். சரி, அயோத்தி தீர்ப்பில் அமைதி காத்த ஒரு சமூகம், அதே போல நீங்களும் அமைதி காப்பீங்க, சபரிமலைக்கு எல்லாரையும் அனுமதிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த விவாதமே நம்ம பேசியிருக்கோம். அனுமதிப்பது என்பது என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டது. நான் எனக்கு நிஜமாகவே உண்மையான பக்தி ஐயப்பனுக்கு இருந்தால், உண்மையான பக்தியோட பெண்கள் வருவார்கள், அந்த வந்தால் அனுமதிப்பீர்களா? மாட்டேன். இப்ப கேஸ் போட்டாங்கல்ல, அவங்களும் பக்தர்கள் தான். அவங்களும் பக்தர்கள் தான்.
உணர்வுள்ள பக்தர்களை அனுமதிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். அந்த வயதுக்கு உட்பட்டு அந்த நியதிகளுக்கு உட்பட்டவர்கள் போவாங்க. அப்ப நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் சொல்லிட்டேனுங்க. சட்டம் சில இடத்தில் நுழைய முடியாது. சரி, சட்டம் என்பது சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. இந்து சட்டத்தை மதிப்பு மதிக்க மாட்டாங்க. இந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேச வைக்கணும்னு பாக்குறீங்க. நான் இந்து மல்ஹோத்ரா சொன்னதையே தான் திருப்பி திருப்பி நீங்க பத்து வாட்டி கேட்டாலும் நான் அந்த பதில தான் சொல்வேன். இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கோகாயும் அதே தான் சொல்லியிருக்காரு. சரி, வள்ளுவருக்கு காவி சாயம் திடீரென, அது என்ன மேடம் காவி உடை? ஏன் வள்ளுவருக்கு வெள்ளை வேஷ்டி கட்டி இவர் கிறிஸ்துவர்னப்ப எங்க போனாங்க எல்லாரும்? அப்ப சும்மா இருந்தாங்கல்ல, அப்ப சும்மா இருந்த வாயும் கையும் ஏன் இன்று காவியை போர்த்தின உடனே கேட்கிறது? அப்ப மீதி மதங்கள் இருந்ததா? சரி, 108 திருக்குறளை சைட் பண்றோம், அவர் இந்து மதத்தை இது பண்ணுவாருன்னு விபூதி எடுக்கிறது. அடுத்து இன்னொரு கொழுப்பான வேலை சீமான் செஞ்சது. தேவர் திருமகனார் திருவள்ளுவரால் நம்ம எல்லாம் எவ்வளவோ ஆயிரங்காலம் வருஷம் முன்னாடி தேவர் திருமகனாரை பார்த்தவர்கள் இன்று வரைக்கும் இருக்காங்க. அவரை கேட்டவங்க, அவரை தெரிந்தவர்கள், அவரிடம் உரையாடியவர்கள், அவரை நேரில் பார்த்தவர்கள். இந்த சீமான் அவருக்கு விபூதி பட்டை எடுக்கிறாரு, அவர் மேல கேஸ் போடனால ஏன் அதுக்கு பொங்கல யாரும்? சரி, தேவர் மகனாரின் அடையாளம் என்ன? தேவரையாவின் அடையாளம் என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லணும். தேவரையாவின் அடையாளம் அந்த வீபதி பட்டை எடுத்துட்டு அதே மாதிரி தான் இதுவும் வள்ளுவன் நாம இது வரைக்கும் வேணுகோபால் சர்மா வரைந்த படம் எப்படி இருந்தது? வள்ளுவ ஐயனார் அதை எப்படி வரைஞ்சார்? எந்த காலத்தில் வரைந்தார்? இது இந்த படமே மேடம், இந்த உருவமே வந்து வேணுகோபால் சர்மா விடுங்க, இது கற்பனை உருவம் மேடம். அந்த உருவமே கற்பனை உருவம் தான். எப்படி சொன்னா, இப்ப வேணுகோபால் சர்மாக்கு முன்னாடி மதுரை கோயில்ல திருவள்ளுவரோட சிலை இருக்கு, அதை போய் பாக்கு. அரசாங்கம் அதையே எடுத்து மத்திய அரசு வெளியிட்டு இருக்கலாமே. மத்திய அரசு யாரு வெளியிட்டாங்க? இந்த மாதிரி வேணுகோபால் சர்மா வரைஞ்சது தான் வெளியிட்டாங்க. மத்திய அரசு படல. ஆமா, தமிழ்நாடு அரசு பண்ணது. அது மத்திய அரசு மேடம், தமிழ்நாடு அரசு தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மத்திய அரசு பண்ணது, இது தமிழ்நாடு அரசு. அதுல ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, நான் படிச்சிருக்கேன், நான் தான் தவறா சொல்றேனோ? காங்கிரஸ் இல்ல, நான் கேக்குறேன், இதுவே பண்ண மாட்டேன் நான். ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூடே என்ன, இந்து மதத்தை குழிப்பறித்து. யாரு யாரு? காங்கிரஸ் டிஎம்கே எல்லாருமே நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி இதுவரைக்கும் அங்கீகரிச்சீங்க, இதுவரைக்கும் அங்கீகரிச்சு அந்த வள்ளுவர் தான் நம்ம பாத்துருக்கோம். வெள்ளை உடையில இருந்த வள்ளுவர் தான் நம்ம பாத்துருக்கோம். நம்ம பார்த்தோன்றதுனால கரெக்ட் ஆயிடுமா? இப்ப திப்பு சுல்தான் கூட தான் நம்ம சரித்திர நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை எது கையில எடுக்கிறீங்க? இருங்க, சரித்திர புத்தகத்துல திப்பு சுல்தான் எப்படி இருக்கு படம்? சரி, கொஞ்சம் அழகா இருப்பாரு. பட் ஐ பிலீவ் நேச்சுரலா வேற படம் தான் இருக்கு. ஏன் அதை எடுத்து போடல? சரித்திர புத்தகத்துல நெஜம் உருவம் அதையும் எடுத்து போடல. சோ ஏமாற்ற வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு மேடம், ஓகேங்களா? இதுவும் ஒரு பிரச்சனை தான், முக்கியமான பிரச்சனை தான். எது வள்ளுவருக்கு இப்ப பொய்ய சொல்ல கூடாது இல்லையா? வரும் சந்ததியருக்கு நாம என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நல்லதை செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் பொய்ய சொல்லாம கொண்டு போய் சேருங்க. வரும் சந்ததியருக்கு பொய்ய சொல்ல கூடாது இல்லையா? பொய்ய திருக்குறள்ல பொய் இல்ல மேடம், கொண்டு போய் சேருங்க. கொண்டு சேர்க்கலாம், ஆனால் உண்மையான வள்ளுவனையும் உண்மையான திருக்குறளையும் சேர்க்கணும். ஏன் இப்ப வந்து போப்பு இவங்களுக்கு அதை எடுத்துப்பீங்க? போப்பெல்லாம் யாரு வந்தவங்க? வீரமாமுனிவர், தேம்பாமணி எழுதியவர். சரி, அவங்களுக்கு எடுத்துப்பீங்க. ஆனா அதற்கு முன்னாடி எங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டு? எதை நீங்க சொல்ற போப்பு எல்லாம் கொண்டு போய் பரப்புரை? விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க, பேசுறாங்க, போப்பு கொண்டாடுறாங்க, கொண்டாடிட்டு போட்டுமே. மீட்டிங் போட்டு வள்ளுவர் இந்துன்னு சொல்றதுதான் உங்க பிரச்சனையே? அதுதான் கேட்கிறேன், ஏன் அது இந்து? வள்ளுவருக்கு ஏன் மதசாயம் பூசுறீங்க? இவ்வளவு நாள் கிறிஸ்டியனா இருந்தப்போ அது மதசாயம் இல்லையா? சும்மா இருப்பீங்களா? அப்ப ஏன் வாயப்படுத்திட்டு இருந்தீங்க அவருக்கு? இப்ப விபூதி பட்டை போட்டு பூடூல் போட்டு அப்படிதான் இருக்கு மதுரையில, அது அப்படிதான் வைக்கணும். ஏன் இப்ப மாத்திரம் எல்லாரும் வரிஞ்சுக்கிட்டு பேசணும்? அப்ப தெரியுது இல்லையா பொய்ய பத்தி தான்? அப்ப இப்பொழுது வரிந்து கட்டி கொண்டு பேசுகிறவர்கள் ஏன் அப்பொழுது சும்மா இருந்தார்கள்? அப்போ இப்பவும் சும்மா தானே இருக்கணும்? 2000 ஆண்டுகளுக்கு பிறந்த வள்ளுவருக்கு மதம் சாதி சாயம் எல்லாம் நீங்க இப்ப பூசிட்டு இப்ப உட்கார வச்சு கொண்டாடுறீங்க. மதம் இருந்தது என்ன மதம் இருந்தது என்ன மதம் இந்தியான்னே ஒண்ணு இல்ல மேடம். அப்போ வள்ளுவர் காலத்துல இல்ல, பாரதம் வள்ளுவர் காலத்துல இல்ல, பாரதம் என்று இருந்தது. இந்தியான்னு இல்ல, இந்தியான் இல்ல, ஹிந்துவை வச்சுதான் இந்தியாவே பேரு. இந்தியா ஹிந்து ரெண்டுமே இல்ல வள்ளுவர் காலத்துல. அப்புறம் தானே வச்சது? ஆமா, அப்புறம் தான் வச்சது. அப்புறம் வச்சிட்டீங்க, வச்சது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் ஹிந்துன் மக்கள் அப்போ? சரி, ஏன்னா இந்து மதம் ஒன்றுதான் இங்க இருந்தது, சனாதன தர்மம் ஒண்டிதான் இருந்தது. ஏன் இப்ப நான் கேக்குறேன், இதை இஸ்லாம் இங்க யார் ஆரம்பிச்சவர்? இதை கண்டு இஸ்லாம் மதத்தை நிறுவியவர் யார்? யார் இங்கே நிறுவினாங்களா? அவரே ஒத்துக்கிறாங்கல்ல, ஆளுர் ஷானவாஸ் அவரே ஒத்துக்கிட்டாரு ஒரு இன்டர்வியூல. அப்புறம் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க அவங்களுக்கு? அவரே ஒத்துக்கிட்டாரு கிறிஸ்துவ மதமே இங்க இல்ல. அப்புறம் இங்க இருந்தது ஒரே வாழ்ந்தது வந்து சமணம் பௌத்தம் இருந்த காலத்துல மேடம். சமணம் பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பின் அடிப்படையில் யாருமே உயர்வு தாழ்வு கிடையாதுன்னு சொன்னது சமணம் பௌத்தம். ஏன் அதுக்கே பிறப்போக்கும் அதையே நிறைய பேர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆமா, அது பிறப்பின் இதுல இப்ப சமணமும் பௌத்தமும் எடுத்தீங்கன்னாக்க
அவங்களது தேவரா எதனால் ஆரம்பித்தது இந்த ரெண்டு ரிலிஜனும் எதனால் ஆரம்பிச்சாங்க புத்தாவும் மகாவீராவும் அகைன்ஸ்ட் ஹிந்து ரிச்சுவல்ஸ். சரி, ஒன்று ரெண்டு உண்மையை படிச்சுட்டு அதையாவது பேசலாம், மீதி பொய் படித்தது தவறான படித்ததெல்லாம் புறந்தள்ளி விடலாம். ஸோ அவங்க ஆரம்பித்தது இப்போ புலால் உண்ணாமை அந்த மாதிரி எல்லாம் அதுக்காக ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஐடல் வர்ஷிப்பே கிடையாது அவங்களுக்கு அதில். ஆனால் வள்ளுவர் எவ்வளவு குரலில் எல்லா இதை பற்றி பேசுகிறார் சொல்லுங்க. இறைவனை பற்றி பேசினாங்களா சமணர்களும் பௌத்தர்களும்? இறைவனை பற்றி பேசவில்லை அவர்கள். சரி, ஆனால் திருவள்ளுவர் எவ்வளவு குரலில் இறைவனை பற்றி பேசியிருக்கிறார்? ஆமா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி அதே மாதிரி இறைவனடி சேராதார் மலர்மை செய்யினான் அது இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப நான் பார்த்தேன்னா வரிசையா உங்களுக்கு சொல்லிடுவேன், மனப்பாடமா சொல்ல முடியல அதுல. சோ யமனை பத்தி பேசியிருக்கார், மகாலட்சுமியை பத்தி பேசியிருக்கார், வாமனரை பத்தி பேசியிருக்கார். இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? அகர முதலே முதல்ல எழுது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். பகவான்னாக்க யாரு சொல்லுவாங்க? பகவான்னுட்டு பகவான்னு யார் சொல்வாங்க சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க தானே கேளுங்க. பகவான்ன்றது நம்ம தான், நாங்க ஹிந்துஸ் தான் சொல்றோம். இல்ல, அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க நிறைய நேர்காணல். இவ்ளோ பேரை கேட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கலை இதுல, இந்த விஷயத்துல இன்னும் தெளிவு பிறகு. ஏன்னா நிறைய தப்பா படிச்சிட்டீங்க, நிறைய விஷத்தை படிச்சிட்டீங்க, விஷத்தை குடிச்சிருக்கீங்க. அந்த விஷம் எல்லாம் நாங்கெல்லாம் வரலாறு தப்பா படிச்சிட்டோம், நீங்க மட்டும்தான் சரியான வரலாறு படிச்சிருக்கேன். இட்ஸ் ஹை டைம், இப்போதானே இந்த வயசுக்கு மேல படிச்சுதானே ரைட்ட படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் முடிக்கல, ஃபுல்லா இன்னும் முடிக்கல. எப்படி படி அந்த தவிர எனக்கு என்னால முடியாது, இந்த ஒரு ஜென்மத்தில் என்னால் முடியாது. என்னோட கர்ம வினைகளின்படி மனித ஜென்மம் எடுத்தால் அடுத்த பிறவியில் ஒருவாள் அதுலேயும் தாண்டி போவேன். நான் படித்த தவற்றுகளை சரி செய்ய. வள்ளுவரப்ப வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றீங்க, இந்து மதம் தான் வேற எதையும் சொல்ல. அவர் காவி போட்டதில் தவறே இல்லை. காவி போடுவோம், ருத்ராட்ச போடுவோம், வீபதி பட்டப்படுவோம், நீங்க யார் கேட்பதற்கு? இப்படித்தான் இப்படித்தான் நாங்கள் இருப்போம். உலக பொதுமுறையாம் மேடம், உலகத்துக்கே படிச்சுட்டு போயிட்டாரு, அவர் போய் உங்களுக்கு மட்டும் சொந்தம்னா எப்படி? எங்கள் இந்து திருவள்ளுவ நாயனார் இயற்றிய உலக பொதுமறை. எஸ் எஸ், அதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஆமா, உலக பொதுமறை என்பது. ஆனால் திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் சொந்தம். எல்லாருக்குமே சொந்தம். ஆனால் சொந்தம், ஆனால் அவர் இந்து, அதை மறுக்க முடியாது. அவ எல்லாருமே சொந்தம் கொண்டாடிட்டு போட்டோம். திருவள்ளுவரை பேசாத படிக்காத, திருக்குறளை படிக்காத நாங்க சொல்லவே இல்லையே. டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, எல்லா லாங்குவேஜஸ்லயும் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணுங்க. பட் அவர் ஹிந்து என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொந்தம் கொண்டாடினேன்னாக்க எப்படி? பொசசிவ்னஸ்ல திருக்குறளை படிக்க வேண்டாம், எங்கள் இந்து திருவள்ளுவ நாயனார் எழுதியது என்று நான் சொல்லவில்லை. படிக்க கூடாது என்று, நல்லா படியுங்க, நல்ல புத்தி வரட்டும், நல்லதை படியுங்கள், எல்லாருக்கும் ரைட் இருக்கு. வள்ளுவர் கோட்டம் அமைச்சாரு கலைஞர் கருணாநிதி, அதே மாதிரி 133 அடியில திருவள்ளுவர் சிலைய கன்னியாகுமரியில வச்சாரு. அன்னைக்கெல்லாம் இந்து வள்ளுவர் எடுத்து கருணாநிதி பகுத்தறிவாளர் கொண்டாடுறாரு கலைஞர் கருணாநிதி. ஆமா, பகுத்தறிவாளர் கலைஞர் கருணாநிதி கொண்டாடுறாரு. நீங்க ஒருமுறை கூட அப்பெல்லாம் நீங்க வரவே இல்லையா மேடம்? எங்க மேடம் இருந்தீங்க? திருவள்ளுவருக்கு நீங்க எங்க செல வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏன் கன்னியாகுமரியில யார் ஆரம்பிச்சது? யார் வச்சது? கானடேன்னு ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான் லெட்டர் எழுதி அதை வாங்கியிருக்காரு. அது கூட இப்ப வந்துடுச்சு. சரி, அதுக்கான முகாந்திரம் எதுவும் கிடையாது. அதுக்கான முகாந்திரம் எதுவும் கிடையாது. கருணாநிதி வச்ச சிலை அடிக்கல் நாட்டினது வரலையே. இப்ப காவி உடை உடைத்தினே எழுந்த பிரச்சனைக்கு தான் இது பதில். அதனால தோண்ட 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 உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாங்க இப்ப பேசலன்றதுனால அது உண்மை இல்லை என்பது அர்த்தம் அல்ல. சரி, பேசினாதான் உண்மையா? பேசினல்ல. இப்ப எங்க பேச வைக்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இல்லையா? ஒரு சிச்சுவேஷன் ஹஸ் கம். இதுக்கு நீ உங்களுக்கு நிஜமா திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுறீங்களா நீங்க? முதல்ல எதுல திருவள்ளுவர் தினத்தை இந்து அமைப்புகள் எந்தெந்த இடங்களில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறீங்க முதல்ல சொல்லுங்க. திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவதில்லை. கொண்டாடுறதில்லை இல்ல. பாருங்க, கொண்டாடுறேன்னா இல்லையோ. பொங்கல் சமயத்துல திருவள்ளுவர் தினம் ஒண்ணு வருது. அது டிஎம்கே ஆட்சியில தான் வந்தது. நாங்க போய் சொல்லல, அதை ஒத்துக்கிறோம். திருவள்ளுவருக்கு என்று கோயில் இருக்கிறது. கேரளால இவ்வளவு 45 கோயிலும் இருக்கான். அதனால கேரளாக்காரங்க கொண்டாடுறாங்கன்னு சண்டை போட நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. திருவள்ளுவர் தினத்தை இந்து உணர்வாளர்கள் எங்கெங்க கொண்டாடிட்டு இருக்கோம் நாம சொல்லுங்க. நானும் இந்துதான். கொண்டாடுங்க,
யாரா விடுவாங்களா? தினம் எனக்கு லீவ் கொடுக்கணும். அப்ப நான் கொண்டாடுறேன். கொண்டாடுறதுனாவே விடுமுறை வேணுமா? எப்படி? ஆமா அப்படித்தானே. இது ஏதோ லாஜிக்கல் மேடம். கொண்டாடுவது என்றால் என்ன? ஸ்கூல் பசங்க மாதிரி நம்ம பேச வேண்டாம் மேடம். ஒரு விவாதத்தை நியாயப்படுத்தி பேசுவோம். ஒரு விவாதத்தை கோயில் அமைத்தது யார்? நான் இப்ப நீங்க கேக்கிறதுக்கே வரேன். திருவள்ளூருக்கு கோயில் கட்டி அது HRNC கண்ட்ரோல்லயே இருக்கு. HRNC யார் கீழ இருக்கு? அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? மேடம் வள்ளுவருக்கு கோயில் எல்லாம் அமைச்சிருக்கு, மயிலாப்பூர்ல இருக்கு. அதெல்லாம் இந்த மாற்றுக்கருத்து இல்ல மேடம். அதெல்லாம் மாற்று. நான் கேட்கற கேள்வி, இந்து உணர்வாளர்கள் நாம திருவள்ளுவரை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடி இருக்கோம்? திருவள்ளுவர் தினத்தை எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கோம்? கொண்டாடவே இல்ல மேடம். இப்ப நான் சொல்லுங்க, இது நான் சொல்ல வரேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில என் வீட்டுல கொண்டாடாம இருக்கலாம். கபாலி கோயில்ல தனிப்பட்ட முறையிலே முதல்ல கொண்டாடல நீங்க, அப்புறம் எங்க வெளி உலகத்துல வந்து கொண்டாட போறீங்க? வள்ளுவரை வீட்டுல வைக்கல, படம் இல்ல. நான் சொல்றேன், ஆமா இப்ப அடுத்து வீட்டுல படம் இல்ல, ஊர்ல எங்க நீங்க கொண்டாட போறீங்க? படம் இல்லன்னா கொண்டாடலன்னு? ஆமா கொண்டாடல, இது கொண்டாடல. இப்ப நான் படம் வைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, தனி வீடே கட்டணும் ஒவ்வொரு இந்துவும். சரி, இப்படி கட்ட ஆரம்பிச்சனா நான் அடுத்து திருவள்ளுவர், அடுத்து நாயன்மார் 63, அடுத்து இவங்க ஆழ்வார்கள், இப்படி அடுத்து முதல்ல நான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் இப்ப அவர இடத்துல கொண்டாடுறோம் இல்லையா? என் வீட்டுல நான் கொண்டாட முடியாது. அதுதான் இல்ல, ஊரை சேர்ந்தவர் இல்லை. திருவள்ளுவர் நாயனார் என்று தேவரையா பேசியிருக்கிறார். சரி, அதையே மறக்க மாட்டேங்கிறீங்க. தேவரையா இந்து உணர்வாளர் தானே? தேவரையா இஸ்லாமிய கிறிஸ்தவ சேர்ந்தவர் அல்ல இல்லையா? அதுல கிளியரா இருக்கீங்களா? அவ்வளவுதான். இஸ்லாமிய சொந்தங்களும் தேவரை கொண்டாடுறாங்க, நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவரையா அது ஆமா, எல்லாரும் கொண்டாடுறோம் நாம. காவி துண்டு போடாதீங்க, அர்ஜுன் சம்பத்தை வச்சுன்றதுதான். அவருடைய மதம் என்ன? என்ன திருவள்ளுவரின் மதம்? இந்து மதம். அதனால அவருக்கு நான் அதுக்கு அவருக்கு போய் நான் வந்து இது ஃபாதர் மாதிரி பாவாடை கட்ட சொல்றீங்களா அவருக்கு? வள்ளுவருக்கு இது என்ன ஒரு அநியாயம்? இன்னொரு மதத்தை சீண்டி பாக்குறீங்க நீங்க. நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்கனா சீண்டி பாக்குறீங்க. ஏன் காவி போட்டீங்கன்னு கேக்குறே. காவி என்பது இந்துத்துவத்தை சார்ந்தது. காவி உடையா போட்டீங்கன்னு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு போட்ட. ஆமா, நான் கேக்குறதுல என்ன தப்பு? என்ன தப்பு சொல்றீங்க? அதுக்காக இன்னொரு மதத்தினுடைய அந்த ஆடையை வந்து நீங்க விமர்சனம் பண்றீங்க. அவருக்கு வெள்ளை போட்டு அவர் கிறிஸ்துவர் என்ற அந்த போப்பு அவங்க சொல்லச்ச வாய் மூடி. அன்னைக்கு எல்லாம் எங்க மேடம் போயிருந்தீங்க நீங்க? அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க? எனக்கு தெரியாது. பேச ஆரம்பிப்பதை ஏன் அப்ப பேசல? ஏன் உண்மை எப்ப பேசினாலும்? வரலாறு மேடம், வரலாறு மறைச்சிட்டு நீங்க பேசும்போது அதுதான் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு கொடுக்கிறது. இப்போ உண்மையே எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். சரி, வாய மூடி நீங்க இப்ப கேக்குறீங்களா? ஏன் சும்மா இருந்தீங்க அப்போ அப்படின்னுட்டு எப்போது உண்மையை பேச ஆரம்பிக்கிறேனே என்று பெருமைப்படுது. திருக்குறளை கொண்டு போய் கொண்டாடுங்க மேடம். திருக்குறளை மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. படிக்கட்டும், அதை படிச்சு நிறைய விஷயங்களை இது பண்ணுவோம். அதுக்காக உடைய மாற்றி அவர் இந்துன்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வராதிங்க. கிறிஸ்தவனாக அவரை சித்தரிக்கும் போது சும்மா இருந்தவர்கள் ஏன் இப்பொழுது பொங்கி எழ வேண்டும்? நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி உமானந்தன் மேடம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.